ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சியில் வரலாறுலேருந்து கர்நாடகா போர்கள் பார்க்க போகிறோம். அதாவது கர்நாட்டிக் வார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து தென்னிந்தியாவில் 18ஆம் நூற்றாண்டில் நடந்த ஒரு போரை தான் கர்நாடகா போர்னு சொல்லுவோம். அதாவது பிரித்தான்காரர்களும் சரி பிரெஞ்சுக்காரர்களும் சரி நம்ம நாட்டுக்கு வந்தது எதுக்கு அப்படின்னா அவங்களுடைய வணிகத்தை பண்ணதுக்கு தான் வந்தாங்க. ஆனால் நம்ம நாட்டு அரசர்களிடம் இல்லாத ஒற்றுமையினால பார்த்த அவங்க இந்தியா வந்து ஆட்சி பண்ணதுக்கு வந்து ஆரம்பித்தாங்க. அதில் வந்து பிரித்தான்காரர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் சண்டை, நீ ஆட்சி பண்ணுவியா நான் ஆட்சி பண்ணுவியா அப்படிங்கிற சண்டை. அந்த சண்டையை தான் கர்நாட்டிக் வாரில் சொல்லியிருக்கு. கர்நாட்டிக் வார் வந்து மூணு விதமாக சொல்லியிருக்காங்க. முதல் கர்நாட்டிக் போர், இரண்டாம் கர்நாட்டிக் போர், மூன்றாம் கர்நாட்டிக் போர் அப்படின்னு. கர்நாட்டிக் போர் முடிவில் வந்து பிரெஞ்சுக்காரங்க வந்து தோல்வி அடைஞ்சாங்க. பிரிட்டான்காரங்கள் வந்து அவங்களுடைய பலத்தை பொருந்து இந்தியா வந்து ஆட்சி பண்ணதுக்கு வந்து ஆரம்பித்தாங்க. கர்நாடகா அப்படின்னு சொல்றது வந்து நம்ம தற்போதைய ஆந்திர பிரதேசையும் தமிழ்நாடையும் தான் கர்நாடகா அப்படின்னு சொல்லுவாங்க. இனி அதை போரை பற்றி உள்ள டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். முதல் கர்நாட்டிக் போர் எப்போ நடந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1746 1748 வரைக்கும் நடந்து. அதாவது எந்த ஒரு கர்நாட்டிக் போர் நடந்தாலுமே சரி அந்த கர்நாட்டிக் போர் எப்படி ஒரு முடிவுக்கு வரும்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து அடுத்த நாட்டுக்காரனை கொன்னு அவனுடைய சொத்து எல்லாத்தையும் அபகரிக்கிறதுல முடியும். அப்படி இல்லை அப்படின்னா ஒப்பந்தம் பண்ணுவாங்க, நீ எனக்கு இதெல்லாம் தந்துரு நான் உனக்கு இதெல்லாம் தந்துறேன் அப்படின்னு சொல்லி போரை முடிப்பாங்க. இப்ப கர்நாட்டிக் வார பொறுத்த அளவுல எல்லா போருமே ஒப்பந்தத்துலதான் முடிஞ்சிருக்கு. முதல் கர்நாடக போர் வந்து எதுக்கு தொடங்குச்சு, அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரியாவில நடந்த வாரிசு உரிமை போர். ஆஸ்திரிய நாட்டுல வந்து பிரெஞ்சுக்காரர்களும் ஆங்கிலேயர்களும் சண்டை போட்டாங்க. அதை பார்த்த இந்தியாவில உள்ள பிரெஞ்சுக்காரர்களும் ஆங்கிலேயர்களும் சண்டை போட தொடங்கினாங்க. இதுதான் இந்தியாவிலேயே எதிரொலிச்சது. அதாவது பாண்டிச்சேரியில வந்து பிரெஞ்சு கவர்னர் அந்த டியூப்ளே வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, பிரெஞ்சு வந்து நம்ம இந்தியாவில ஆட்சியை கைப்பிடிக்கணும் அப்படிங்கறதுக்காகவே அவர் வந்து நிறைய ஆர்வம் வந்து காமிச்சாரு. பிரெஞ்சு கவர்னர் டியூப்ளையும் மொரீஷியஸ் கவர்னர் லாபட்னேஸ் அப்படிங்கிறவங்களும் சென்னையை வந்து கைப்பற்றினாங்க. இதை கர்நாடிக் நவாப் வந்து அன்வாருதீனுக்கு வந்து பிடிக்கல. அவர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா சென்னையை மறுபடியும் தாங்க அப்படின்னு கேட்டாரு. ஆனா பிரெஞ்சு கவர்னர் டியூப்ளையும் மொரீஷியஸ் கவர்னர் லாபட்னேஸும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த சென்னையை வந்து மறுபடியும் கொடுக்கறதுக்கு வந்து மறுத்தாங்க. இதனால அந்த போர் வந்து மறுபடியும் தொடங்குச்சு. அப்புறம் சென்னை அடையாறுல நடந்த போர்ல வந்து கர்நாடிக் நவாபான அன்வாருதீன் வந்து தோல்வி அடைஞ்சிட்டாரு. டியூப்ளே வந்து கடலூர்ல இருக்கக்கூடிய புனித டேவிட் கோட்டையை வந்து கைப்பற்றினாரு. 1748 வந்து ஆஸ்திரிய போர் வந்து முடிவுக்கு வந்தது. அங்கம் நிறுத்தினோட இங்க இந்தியர்களும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய இங்க இந்தியாவிலேயும் ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் வந்து அவங்களுடைய போரை வந்து நிறுத்திட்டாங்க. ஆல் ஷப்பைல் அப்படிங்கிற ஒரு சர்ச்சு அதைதான் உடன்படிக்கையா வச்சு இந்த போரை வந்து முடிவு கொண்டு வந்தாங்க. மறுபடியும் ஆங்கிலேயர் கையில வந்து சென்னையும் கிடைச்சிட்டு இதுலதான் கர்நாட்டிக் முதல் போர் வந்து முடிவுக்கு வந்தது. கர்நாட்டிக் இரண்டாவது போர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து 1748 1754 வரைக்கும் நடந்துச்சு. இது யாருக்கு யாருக்கும் நடந்துச்சு அப்படின்னு, ஹைதராபாத்தும் கர்நாடகாவோட வாரிசு உரிமை போர். அதாவது 1748 வந்து ஹைதராபாத்தோடைய நிஜாம் அசாப் ஷா வந்து காலம் ஆயிட்டாரு. அவர் இறந்தவுடனே அந்த பதவிக்கு யாரு வரணும் அப்படிங்கறதுல வந்து ஹைதராபாத் நிசாம் அசாப் ஷாவுடைய மகன் நாசர் ஜங்கும் பேரன் வந்து முசபர் ஜங்கும் போட்டி போட்டாங்க. அதே மாதிரியே கர்நாடகாவுடைய நவாப் வந்து தோஸ்த் அலியும் இறந்து போயிட்டாரு. அவருக்கு சார்பில் வந்து அவருடைய மகன் அன்வாருதீனும் மருமகன் வந்து சந்தா சாஹிப்பும் போட்டி போட்டாங்க. இதுல பிரெஞ்சுக்காரர்களும் ஆங்கிலேயர்காரர்களும் அவங்களுடைய புத்தியை பயன்படுத்தி முசாபர் ஜங்குக்கும் சந்தா சாஹிப்புக்கு பிரெஞ்சுக்காரர்கள் உதவியாகவும் நாசர் ஜங்குக்கும் அன்வாருதீனுக்கும் ஆங்கிலேயர்கள் வந்து உதவியாகவும் இருந்தாங்க. 1747 வந்து பிரெஞ்சுக்காரர்கள் சப்போர்ட் பண்ண முசபர் ஜங்கும் சந்தா சாஹிப்பு சேர்ந்து அன்வாருதீனை கொண்டுட்டாங்க. இதனால சந்தா சாஹிப் வந்து கர்நாடகாவுடைய நவாப் ஆயிட்டாரு. திருப்பி ஹைதராபாத் போட்டியில வந்து நாசர் ஜங்கும் முசபர் ஜங்கும் இறந்து போயிட்டாரு. அதனால பிரெஞ்சுடைய தளபதி புசி அப்படிங்கிறவர் வந்து சல்பத் ஜங் அப்படிங்கிறவர் ஹைதராபாடைய நிஜாமாக்கினாரு. தென் இதை பார்த்த பிரெஞ்சுக்காரன்னா ராபர்ட் கிளைவ் வந்து அவங்க நாட்டுல இருந்து மறுபடியும் வரவழைக்கப்பட்டு ராபர்ட் கிளைவ் தலைமையில வந்து அவங்களுடைய போரை வந்து தொடங்குறாங்க. இதுல ராபர்ட் ஆர்காட்டுடைய சந்தா சாஹிப்பை வந்து தோற்கடித்து முகமது அலிய வந்து நவாப் ஆகினாரு. இதனால ராபர்ட் கிளைவ வந்து எல்லாரும் ஆர்காட்டு வீரர் அப்படின்னு அழைத்தாங்க. இந்த போர் எப்படி முடிவுக்கு வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1755 வந்து பாண்டிச்சேரிய உடன்படிக்கையா வச்சு கர்நாடக போர், இரண்டாம் கர்நாடக போரும் முடிவுக்கு வந்தது. மூன்றாம் கர்நாடக போர் வந்து அடுத்த வீடியோல பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.